வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம்? இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பூ ஏறி மலர்ந்தா போதும், ரொம்ப மேஷாக வேண்டாம். கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக முத்து முத்தாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தேவையான தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அவ்வளோதாங்க. நம்முடைய கத்திரிக்காய் கூட்டு ரெடி. வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டோம். அதுலேயே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கிளறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். மசாலா ஸ்மெல்லாம் போனோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதில் போட்டு தாளித்து நம்ம கத்திரிக்காய் கூட்டில் ஊற்றிடலாங்க. நம்ம தாளிச்சு ஊற்றி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். கூட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம அதை பார்த்து கூட்டு சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு கடுகு போட்டோம். கடுகு போட்டு ஆயில் ஊற்றிடுவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. பாருங்க, கூட்டு சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு கடுகு போட்டோம். கடுகு போட்டு ஆயில் ஊற்றிடுவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடுகு போட்டு பொரிஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிடுவோம். இதில் வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை போட்டுக்கிறோம். பிஞ்சு கட்டிருக்காங்க. நல்லா கட்டப்பட்ட சேலும் சூப்பராக இருக்கிறாங்க. எங்கள் பேச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவேன். இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அப்படியே வதங்கட்டும். அப்படியே வெந்துடும். நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டோம்னா அது ட்ரை ஆகி அதுலேயே வெந்துடும். அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூளும், நம்ம காரத்துக்கு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் வரும். எங்களுக்கு ரொம்ப இந்த தடவை காரம்னு உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்குலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதால காரம் ரொம்ப போட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக போடுவேன். நல்லா வேகட்டுங்க. வெந்தவுடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. வந்துட்டே இருக்கும்போது நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுடலாம். கல்லுப்பு போட்டாலே எல்லாமே சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் கல்லுப்பு இதை போட்டுக்கலாம். தண்ணி தெளித்து தெளித்து விட்டால் அதில் மிக்ஸ் ஆகிடும். சால்ட்டு கூட போட்டுடலாம் நம்ம. இப்போ நான் கல்லுப்பு போட்டேன், அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து விட்டு வதக்கி விட்டால் அப்படியே மிங்கில் ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சொன்னால் ரொம்ப காரம்னு சொல்லிவிட்டு, அதனால் குழந்தைங்களுக்கு பண்ணுறதால ஒரு கால் ஸ்பூனை விட கம்மி, கால் ஸ்பூனில் பாதி தான் போட்டிருக்கேன். நல்லா பரட்டி பரட்டி விட்டு இந்த தண்ணியும் ட்ரை ஆனவொடனே அந்த உப்பும் கரைஞ்சிடும் பாருங்கள். அப்படியே வந்துச்சுன்னா நம்ம பரட்டி விட்டு இறக்கினா நம்முடைய சுவையான சூப்பரான ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் என் பேர் தீ பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிடுங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கோம். அப்படியே தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டோம். வந்து பார்க்கலாம். ரெடியானோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் அந்த கூட்டு வச்சேன் பாருங்கள், கத்திரிக்காய் கூட்டு. அதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் போட மறந்துட்டேங்க நான். இப்போ அதில் நம்ம இந்த தக்காளியும், ஒரு தக்காளியும் ஒரு சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுப்போம். வதக்கிட்டு அதில் கொட்டிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம். இதில் மறந்துட்டதால நான் அப்படி செய்கிறேன். அப்படியே தாளிச்சு நிற்கணும். அப்படியே டைரெக்டாக மறந்துட்டேன், சாரிங்க.
நம்ம தாளிப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.